வணக்கம் நண்பர்களே, இது நம்ம சேனல் கதைகளும் கற்பனைகளும். தமிழின் சிறப்பான கதைகளும் நாவல்களும் எல்லாருக்கும் எளிமையான வகையில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சேனல் ஆரம்பித்து வச்சுங்க. சேனல் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாருடைய கதையில் இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான். நீண்ட யோசனைக்கு அப்புறம் நான் முடிவெடுத்தது ராஜம் கிருஷ்ணன் அவர்களோட சிறுகதையில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் இவங்க தான். ராஜம் கிருஷ்ணன் அவங்க 1925 திருச்சியில் இருக்க முசிறியில் பிறந்தாங்க. அந்த தலைமுறையில் அவங்க தன்னோட கதை கட்டுரைகளால் வாசகர் மத்தியில் ரொம்ப புகழ் பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி பெண் விடுதலைக்காக குரலும் கொடுத்தாங்க. தமிழில் நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்கங்க. ஆனால் இவங்களை சிறப்பாக சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க பள்ளிக்கு போய் முறையாக கல்வி பயிலாதவங்க. 90 முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்கள் பூப்படைகிறதுக்கு முன்னாடியே திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. அதே மாதிரி இவரையும் 15 கிருஷ்ணன் அப்படின்றவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கிருஷ்ணன் அப்படின்றவர் சென்னையில் மின் பொறியாளராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். இவங்க அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட உதவியால் நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தாங்க. அந்த புத்தகங்கள் படித்த ஆர்வத்தின் காரணமாக அவங்களே கதைகளையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா எழுத்தாளர்களும் இதை பண்ணுவாங்கங்க. அது ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சினிமா படம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் கதைகளை வந்து எழுத ஆரம்பிப்பாங்க. அதுக்கான உரையாடல்களையோ அல்லது அதுக்கான பாடல்களையோ வந்து எழுத ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் அந்த பொருளை முன்னாடியே திட்டமிட்டு எந்த கான்செப்டை வந்து அவங்க யோசித்து வச்சுருக்காங்களோ அந்த இடத்துக்கு இவங்க பிரயாணம் செய்கிறாங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம எவ்வளவோ வளர்ந்துட்டோம், எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, பெண்களுக்கு ஓரளவு சுதந்திரம் வந்து நம்மளுக்கு இருக்குங்க இப்போதைக்கு. ஸோ எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்திலே பெண்கள் தனியாக போய் ஒரு இடத்துல நின்று வேலை செய்கிறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ ஒரு சின்ன பயமும் அச்சமும் இருக்க தாங்க செய்யுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்திலேயே அவங்க கதைக்கு கான்செப்டாக செலக்ட் பண்ண ஒரு இடத்துக்கு பிரயாணம் செஞ்சு அந்த இடத்துல தங்கி அந்த மக்களோட வாழ்க்கை என்ன, அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, அதை எப்படி அவங்க சரி செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சு அவங்களும் உணர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த நாவலை எழுதுவாங்களாம். இதுதான் இவங்களோட தனிச்சிறப்பு. 1970 தூத்துக்குடிக்கு போய் அங்கே இருக்க மீனவர்களோட நிலைமையில நேரில் பார்த்து கரிப்பு மணிகள் அப்படின்ற ஒரு நாவலை எழுதியிருக்காரு. இந்த நூல் 1979 இலக்கிய சிந்தனை பரிசை வாங்கியிருக்கு. பீகார் கொள்ளை கூட்ட தலைவன் டாகுமான்ஸை சந்திச்சிருக்காங்க. அதோட விளைவாக முள்ளும் மலர்ந்தது அப்படின்ற ஒரு நாவலையும் எழுதியிருக்காரு. திருமதி ராஜம் கிருஷ்ணன் முள்ளும் மலர்ந்தது நாவலை எழுதுறதுக்கு சம்பல் பள்ளத்தாக்குக்கு நேரில் செல்ல தீர்மானித்ததுக்கப்புறம் அவங்க கணவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட அந்த மின் பொறியாளர் உத்தியோகத்தையே ராஜினாமா செஞ்சுட்டு அவங்க கூட புறப்பட்டிருக்காருங்க. இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவரோட கணவர் வந்து உறுதுணையாக இருந்திருக்காரு அப்படின்றது இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். அப்படி அவங்க அங்கே போய் சம்பல் பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தப்போ மிகப்பெரிய கொள்ளையன் மான்சிங்கோட பையன் தாசில்தார் சிங் அப்படின்றவரோட பேசுகிறதுக்கு சுமார் 1.5 மணி பொறுமையாக அவனோட எதிரே அமர்ந்திருந்தாங்க. அந்த மீசக்கார கொள்ளையனும் ஒரு பேப்பரால் அவனோட முகத்தை மறைச்சிக்கிட்டு அப்படியே இழுத்தடிச்சிட்டு இருந்தானான். ஆனால் ராஜமம்மாவோட பொறுமையும் துணிவும் பார்த்ததுக்கப்புறம் அவனை மனசு மாதிரி 4 பேசிக்கிட்டு இருந்தானான். இவன் கிட்டத்தட்ட 400 கொலைகளை செஞ்சவன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த முள்ளு மலர்ந்தது புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுறதுக்காக திரு ஜெயபிரகாஷ் நாராயணனை சந்திக்க ரொம்ப தடவை முயற்சி பண்ணியிருக்காங்கங்க. ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க இவரை பக்கத்திலேயே போக விடலை. சரி, வினோபா பாவேயிடம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னா, அவங்க தமிழ் புத்தகத்தை பார்த்த அவங்க, நான் சன்னியாசம் வாங்கிக்கிட்டவன், அதனால் என்னால் எந்த முன்னுரையும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் ராஜமம்மாவும் அவங்களை விடவே இல்லை. அங்கேயே சத்தியாகிரகம் பண்ணி நீங்கள் தர்ற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நகரவே இல்லையா. அதுக்கப்புறம் மனம் நெகிழ்ந்த பாபா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆசீர்வாதங்கள் அன்புடன் பாபா அப்படின்னு சொல்லி தமிழை கையெழுத்திட்டு முன்னுரை எழுதி கொடுத்தாராம். ஆனால் அந்த புத்தகம் எங்கோ போய்விட்டது அப்படின்றது ஒரு சின்ன வருத்தமான விஷயம்தான்.
அதுக்கடுத்து டாக்டர் வெங்காச்சாரியின் சுயசரிதை எழுதியிருக்காங்க. அவரோட சுயசரிதை எழுதும்போது அவங்க தொழில் புரிஞ்ச எத்தனையோ ஊருக்கு போயிருக்காங்க. அவரால் பயன்பெற்றவங்களையும் பேச்சு எடுத்திருக்காங்க. அந்த அதிகார நடைப்பயிற்சி செல்லும்போது அவர் ஒரு ஆடமைக்கிற பெண்ணுக்கு பிரசவம் பார்த்துருக்காரு. அந்த பொண்ணையும் போய் நேரில் போய் பேட்டி எடுத்திருக்காங்க. பொதுவாக டாக்டர் ரெங்காச்சாரி அப்படின்றவங்க வெளிநாடுகளுக்கு வந்து பயணம் போகவே மாட்டாராம். இன்னும் ஒரு முக்கிய கருத்தரங்குக்காக வெளிநாடு செல்ல முற்பட்ட போது அவருடைய நண்பன் மட்டுமே கூட இருந்திருக்காரு. அவர் மட்டும்தான் இவரோட பேசியதை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. இவங்க அவரை சந்திக்க போகும்போது அவர் படுத்த படுக்கையாக இருந்திருக்காரு. ஆனாலும் அந்த டாக்டர் ரெங்காச்சாரியோட பேரை சொன்னதுக்கப்புறம் அவரை ரொம்ப ஆர்வமாக எழுந்திருச்சு அந்த செய்திகள் எல்லாமே ராஜம் அம்மாவோட பகிர்ந்துக்கிட்டாரு. போய் செய்தி சேகரிச்சுட்டு வந்து அடுத்த நாள் ராஜம் கிருஷ்ணன் அம்மா வந்து நியூஸ் பேப்பரை காலையில் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நேற்று அவங்களுக்கு பேட்டி கொடுத்தவர் இறந்து போயிட்டார். ராஜம் அம்மாவுடைய கணவன் கிருஷ்ணர் வந்து பக்கவாதம் வந்து நடக்க இல்லாமல் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் 2002 வருஷம் அவர் வந்து இறந்துட்டாங்க. ராஜம் கிருஷ்ணன் தம்பதிக்கே குழந்தை கிடையாது. கிருஷ்ணன் இறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட கொஞ்சம் சொத்துக்கள் பணங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க உறவுக்காரர்களை நம்பி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் உறவுக்காரர்கள் வந்து அவரை கைவிட்டுட்டாங்க. கைவிட்டதுக்கு அப்புறமா 83 வயசில் ரொம்ப நிர்கதியாக நின்றுருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் அவரோட நண்பர்களும் ஒரு சகோதரரும் உதவி செஞ்சு அவரை வந்து முதியோர் இடத்துல போய் சேர்த்துருக்காங்க. ஆனால் ராஜம் அம்மாவுக்கு வந்து அவரை பார்த்து யாருமே இறக்கப்படுறது பிடிக்கவே இல்லைங்க. அந்த சுச்சுவேஷன்லேயும் திரும்ப அவரோட இலக்கிய பணியை வந்து தொடர்ந்துக்கிட்டா இருந்தாங்க. அவருடைய கடைசி புத்தகம் உயிர் விளையும் நிலங்கள். உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ராஜம் அம்மாவை அன்னைக்கு துணை முதல்வராக இருந்த MK ஸ்டாலின் சந்திச்சு அவருக்கு 3 லட்சத்துக்கான காசோலை வழங்கியிருக்காங்க. இவருடைய நூல்கள் வந்து 2009 வருஷம் உயிரோட இருந்தப்பவே அரசுடமை ஆக்கப்பட்டது முதன் முதலாக இவரோட நூல்கள் தான். திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் 2014 வருஷம் அக்டோபர் மாதம் 20வது நாள் உடல்நல குறைவு காரணமாக இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறமா அவங்களோட உடலை வந்து அவங்க சிகிச்சை பெற்று வந்த ஸ்ரீ ராமச்சந்திர மருத்துவமனைக்கு தன்னோட உடம்பை வந்து தானமாக அழிச்சிடுற மாதிரி விருப்பம் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இவங்க 1950 நியூயார்க் ஹெரால்டு ட்ரைபியூன் சர்வதேச விருதும், 1953 வருஷம் கலைமகள் விருது பெண்குரல் அப்படின்ற நாவலுக்காகவும், 1973 வருஷம் வேருக்கு நீர் அப்படின்ற ஒரு நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருதும், 1975 சோவியத் லாண்ட் நேரு விருதும், 1991 திருவிக்கா விருதும் வாங்கியிருக்காங்க. அவளுடைய நாடே ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த அந்த நாட்களில் ஒரு பெண்ணா இந்தளவு சாதிக்கிறது மிகப்பெரிய விஷயம்தானே. இணைந்திருங்கள், இது உங்கள் கதைகளும் கற்பனைகளும்.